ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து இப்போ அமோகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. பாக்கியா வந்து ஒரு வழியாக வந்து கஷ்டப்பட்டு வந்து ஆர்டரை எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அந்த ஆர்டரை எடுத்து பொறுக்காதவர் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்னே இவர் மேலே ஏதாவது ஒரு பழியை போடணும். பாக்கியா மேலே இந்த இதை வந்து நம்ம எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே கெட்டுப்போன உணவு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு பழியை வந்து போடுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து சீல் வச்சிடறாங்க. இப்போ பழனிச்சு சாமி எழிலும் ஆஃபீஸில் போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக பாக்கியாட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் அவங்க ஃபோட்டோவை பார்த்தோம், அவள் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பாக்கியாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஐயோ இவர் வந்து வேற யாருமே இல்லை, எங்கிட்ட வந்து பணம் தர முடியுமான்னு கேட்டார்ல, அவர் தான் இவர், அவர் தான் வந்து இப்போ வேணும்னு செஞ்சுருக்காரா, ஓஹோ இவர் தானா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ இவர் வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இவர் வந்து நம்ம மேலே இப்படி சொல்லிட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, நம்ம வந்து எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வராங்க. நான் கெட்டு போன உணவே நான் கொடுக்கல, எப்படியாவது நான் நிர்வீச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வீச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்து பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்து ஐயோ ஆமாம், அப்போ மினிஸ்டரை வேற வந்து சாப்பிட்ருக்காங்க, அவங்களும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் நம்ம வந்து தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இப்படி பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு வந்து நிர்வகிச்சிடறாங்க. நிர்வகிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக வந்து திறந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொறாமப்படுறாரு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. பாக்கியா வந்து அமோக ஆதரவோட மறுபடியும் வந்து பொருட்காட்சி வந்து திறந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து இதெல்லாம் காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோபிக்கு வந்து கீழே போய்கிட்டே இருக்காரு, அவரோட பிஸ்னஸ் வந்து நடக்கலை, பணம் வந்து பாக்கியா குமிய ஆரம்பிச்சிருது. ஆனால் அதே சமயம் கோபிக்கு வந்து பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணமே இல்லாமல் வந்து கஷ்டப்படுறாரு. ராதிகா வேற சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.